ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மிஷினரிகளை பற்றி தான். வாங்க, மிஷினரிகளை தேடி ஒரு வரலாற்று பயணம் போகலாம். தேவ மைந்தர்களே, சுவிசேஷர்களே, இசையா தெரிந்து கொண்ட சீடர்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வில்லியம் டோபஸ் ரிங்கல் டோபையோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தா 8 ஆகஸ்ட் 1770 பிறந்தார். இவருடைய அப்பா பேர் என்னென்னா காலியர் ரிங்கல்டோபே. இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா பெர்சியம் சிலிசியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் தான் பிறந்தார். இவர் பிறந்த 5 நாளிலே இவருக்கு வந்து குழந்தை ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம்லாம் 7 வருடங்கள் கன்ட்ரி ஹோம் அப்படிங்கிற இடத்துல அழகாக வளர்க்கப்பட்டார். அதுக்கப்புறம் உள்ள 9 வருடங்கள் அவங்க அப்பா கூட வார்சே அப்படிங்கிற இடத்துல அவங்க அப்பாவால் படிக்க வைக்கப்பட்டார். அவரோட ஹையர் ஸ்டடீஸ்க்காண்டி அவர் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹால் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் போய் படித்தார். இவருக்கு 16 வயது ஆகும்போது ஓலிஸ் கோர்ட் அப்படிங்கிறது ப்ரீச்சராகவும் பொது கண்காணிப்பாளராகவும் ஒரு பணி கிடைக்குது. அப்படி அவங்க அப்பா அதில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவருக்கு 18 வயசு கடந்து வருது. அப்போ இவர் சும்மா வாக்கிங் போகிற மாதிரி போகார். அப்போ வந்து அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் ஏசப்பாவை பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் மனம் திரும்புகிறாங்க. அதை பார்த்துக்கிட்டு அவர் என்ன நினைக்காருன்னா நம்ம ஒரு மிஷினரியாக போனால் என்ன அப்படின்னு நினைக்கும்போது லண்டன் மிஷினரி சொசைட்டி அப்படிங்கிற இயக்கத்தில் அவர் போய் சேர்றாரு. அதன் பிறகு அவர் கல்கத்தாவிலையும் இங்கிலாண்ட்லேயும் கொஞ்ச நாட்களாக செலவிடுறாரு. அதுக்கப்புறம் 1803 மிஷினரி ஆட்டு இந்தியாவுக்கு வர்றாரு. இதுக்கப்புறம் அவர் இந்தியாவில் என்ன பண்ண